ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 3 Days 3 Topics. நம்ம 3 Days 3 Topics ஃபேமிலி மெம்பர் சார்பாக அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி எல்லாருமே பரணி தீபம் ஏற்றிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கு மாதிரியே உங்கள் லைஃப் என்றைக்குமே நல்லா ஹாப்பியாக பிரைட்ஃபுல்லாக இந்த தீபம் மாதிரி சுடர் விட்டு எரியணும் அப்படின்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன ஒரு ஒரு டிப்பாக என்ன அப்படின்றத பார்க்கலாம். டிப் நம்பர் 1, இது எல்லாமே லாஸ்ட் மினிட் டிப் அப்படின்னு கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து நீட்டு திரி ஏற்றுறதுக்கு பதிலாக உருண்டை திரி வந்து ஏற்றணும் அப்படின்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து நிறைய விஷயத்துல வந்து நம்ம வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளே சொன்ன மாதிரி மெடிக்கலில் வந்து இந்த மாதிரி காட்டன் வாங்கி வச்சுட்டு ரோல் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ திரி வேணாலும் நம்ம வந்து வீட்டில் வந்து செஞ்சுக்கலாம். இந்த உருண்டை திரி செய்கிறது ரொம்பவே சிம்பிள் தான். ஜஸ்ட் இந்த மாதிரி நிறையா ஸ்பாஞ்ச் எடுத்துகிட்டு கையில் வந்து மெலிசாக அந்த மாதிரி உருட்டினீங்க அப்படின்னா உருண்டை திரி வந்து வந்துடும். இந்த 5 முக விளக்குக்கெலாம் வந்து 5 பக்கமும் திரி போட்டு ஏற்றாமல் ஜஸ்ட் அந்த உருண்டை திரியை நடுவில் வச்சு ஏற்றிட்டோம் அப்படின்னா கோலத்துக்கு நடுவில் வைக்கிறப்ப நல்லா பிரகாசமாக நின்று எரியும், காற்றுல வந்து அவ்வளோ சீக்கிரம் அணையாது. இந்த முகத்தில் வந்து வச்சோம் அப்படின்னா கருப்பாகாமல் அந்த இது சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். டிப் நம்பர் 2, நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோவிலில் நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பீங்க, நல்லா பெரிய சைஸ் அகல் விளக்கு வச்சுருப்பாங்க, அதுக்கு நடுவில் ஒரு குட்டி அகல் விளக்கை வந்து ஏற்றி வச்சுருப்பாங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த திரி வந்து கீழே நழுவி நழுவி விழாமல் இருக்கும். எத்தனை பேர் கோவிலில் அதை நோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி நம்ம வைக்கிறப்ப அந்த திரி வந்து நழுகி விழாது, அதே மாதிரி காற்றுல அவ்வளோ சீக்கிரம் அணையவும் அணையாது. அதுக்காக தான் வந்துட்டு அந்த குட்டி அகல் விளக்கை வந்து உள்ளே வந்து வச்சுருக்காங்க. இதில் வந்து நீங்கள் காயின் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அந்த விளக்குக்கு பதிலாக. டிப் நம்பர் 3, நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். விளக்குக்கு பொட்டு வைக்கிறது ரொம்ப சிம்பிளாக மாற்றிடலாம். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விளக்கு எப்போதுமே வாஷ் பண்ணுவோம்ல, வாஷ் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் வந்து இந்த மாதிரி மஞ்சளை வந்து கொட்டி பரப்பி வச்சுக்கோங்க. கழுவுன உடனே அந்த விளக்கு எடுத்து அந்த மஞ்சளில் வந்து இந்த மாதிரி டிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஓரம் ஃபுல்லாக வந்து மஞ்சள் வந்து படிஞ்சிடும். நம்ம டாட் டாட்டாக வைக்கிறத விட இந்த மாதிரி ஓரம் ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா பார்க்குறதுக்கு இன்னும் மங்களகரமாக ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ எல்லா விளக்குக்கும் ஒரே நிமிஷத்தில் இந்த மாதிரி வச்சிடலாம். அப்புறம் சேம் அதே ஈர கையோட இந்த மாதிரி குங்குமம் எல்லா 3 பக்கமும் வச்சிட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக வித்தியாசமாக இருக்கும். எல்லா கார்த்திகை தீபத்துக்கும் ஒரே மாதிரியே பொட்டு வைக்காமல் இதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து வச்சு பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ அது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதில் வந்து எண்ணெய் வந்து ஊற்றிட்டு நீங்கள் எப்போதும் போல் தீபம் பொருத்தலாம். டிப் நம்பர் 4, நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். தீப எண்ணெய் வந்து பாட்டிலில் வாங்குறத விட இந்த மாதிரி பேக்கெட்டில் வாங்குறது தான் நமக்கு வந்து எக்கனாமிக்கலாக பெனிஃபிட்டாக இருக்கும். அதை வந்து இந்த மாதிரி பாட்டிலில் வந்து நம்ம ஊற்றுவோம் இல்லையா, ஊற்றுறதுக்கு இந்த மாதிரி கொட்டாங்குச்சி வந்து யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிள். அது மாதிரி கீழே வந்து எண்ணெய் சிந்தவும் சிந்தாது, நமக்கு ஊற்றுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்துட்டு அந்த கொட்டாங்குச்சியில் அந்த எண்ணெயை வந்து ஊற்றி அந்த பாட்டில் ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சுக்கிறேன். சப்போஸ் வந்து எண்ணெய் சிந்துச்சு அப்படின்னா கோதுமை மாவு இல்லை அரிசி மாவு போட்டு இந்த மாதிரி ரப் பண்ணிங்க அப்படின்னா அது வந்துட்டு அந்த எண்ணெய் படிஞ்ச சுவடை இல்லாமல் போயிடும். டிப் நம்பர் 5, நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த பாட்டிலில் ஊற்றிட்டோம்ல, அதை வந்து எப்படி வந்து மூடி வந்து மேக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ அந்த வாட்டர் பாட்டிலோட மூடி எடுத்து இந்த தீபத்தில் இந்த மாதிரி கத்திரிக்கோலை பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி காட்டுங்க. கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் காட்டினீங்கன்னா ஹீட் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் வச்சு மேல் பக்கமாக தள்ளி விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்கும். உடனே வந்து அதை தண்ணியில் வந்து டிப் பண்ணிக்கோங்க. தண்ணியில் டிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு அந்த சாஸ் பாட்டில் மூடி இருக்கும்ல, அந்த மாதிரி மூடி வந்து கிடச்சிரும். இப்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஹோல் வேணுமோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். இதனால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சில பேர் வீட்டில் விம் லிக்விட் பாட்டில் இருக்காது, ஆயில் கேன் பாட்டில் இருக்காது, அந்த மாதிரி டைமில் இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஐடியா. இப்போ இதில் வந்து எண்ணெய் ஊற்றுனீங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக கீழே சிந்தாமல் செதறாமல் நமக்கு வந்து எண்ணெய் ஊற்றுற அந்த பாட்டில் வந்து ரெடி ஆகிடும். கட் பண்ணுறப்ப மட்டும் உடனே வந்து தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 6, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் டிப், ரொம்ப சிம்பிளான டிப். இப்போ நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கேண்டில் தான் எடுத்திருக்கேன். இது பெரிய சைஸ் கேண்டில், 24 ரூபீஸ். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீடியமான சைஸு, 10 ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த 10 ரூபா கேண்டிலில் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா 10 பீஸாக நான் வந்து கட் பண்ணிக்க போகிறேன். நம்ம விரலோட அந்த இன்ச் இன்ச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த 1 இன்ச் நீளத்துக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அந்த கேண்டிலில் இருக்க திரி நமக்கு தேவையில்லை, திரி அந்த மாதிரி உருவிட்டீங்க அப்படின்னாவே தானாகவே வந்துடும். இதே மாதிரி 10 பீஸ் எடுத்துக்கோங்க. ஏற்கனவே 2 வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இல்லைனா ஐகார்டில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அதில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நாங்கள் வந்து வாடகை வீட்டில் இருக்கோம் சிஸ்டர், இந்த கடையில் விற்கிற மெழுகு அந்த அதையும் யூஸ் பண்ண முடியாது, அதே மாதிரி எண்ணெய் வந்து லீக் ஆகிட்டே இருக்கும், அதனால் விளக்கு எங்களால் சரியாக ஏற்ற முடியாது, அதுக்கு ஒரு ஐடியா சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. அவங்க எல்லாருமே இந்த ஐடியா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே கட் பண்ணி வச்சிட்டேன். இப்போ பஞ்சு திரி இருக்குல்ல, அதை நல்லா கையில் இந்த மாதிரி ரோல் பண்ணிங்க அப்படின்னா நல்லா மெல்லிஸாக வந்துடும். இப்போ அந்த ஹோல்குள்ளே நம்ம வந்து அந்த பஞ்சு திரியை வந்துட்டு இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே 10 இதுக்கும் நம்ம வந்துட்டு அதே மாதிரியே இன்சர்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம்.
சப்போஸ் வந்து உள்ளே வந்து போல திரி வந்து போல அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா ஷார்ப்பாக அந்த கத்திரிக்கோலையே வந்துட்டு இந்த மாதிரி நல்லா உள்ளே வச்சு இந்த மாதிரி திருவுனிங்க அப்படின்னா ஹோல் வந்து நல்லா பெருசாகிடும். அதுக்கப்புறம் உங்களோட திரியை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிறேன் அந்த 10 பீஸ் இருக்குல்ல, அந்த 10 பீஸ்க்கும் இதே மாதிரி திரியை வந்து உள்ளே வந்து சொருகி விட்டுட்டேன். இதனால் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எண்ணெய் வாங்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய பேர் தண்ணியிலையும் இப்போ விளக்கேற்றிட்டுருக்காங்க, ஸோ அதுவுமே நமக்கு தேவையில்லை. இந்த கப்பில் வந்து ஏற்றணும் அப்படின்னா ஃபுல்லாக உருகி கீழே ஊற்றி அந்த இடமே வந்து வீணாக போயிடும். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நம்ம ரீயூஸும் பண்ணிக்கலாம். இந்த குட்டி அகல் இருக்குல்ல 1 ரூபான்னு நினைக்கிறேன், அந்த அகலில் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த மெழுகுவத்தி பீசஸ் எல்லாத்தையுமே வந்து வச்சுக்கலாம். இதை நீங்கள் அப்படியே ஏற்றுனீங்க அப்படின்னா இது வந்து எப்போதுமே எரியவே எரியாது. அதனால் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம விளக்கேற்றுற எண்ணெய் இருக்குல்ல அதை ஒரே ஒரு ட்ராப் மட்டும் கையில் நினச்சிட்டு இந்த மாதிரி திரியில் திருகி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஏற்றுனீங்க அப்படின்னா சூப்பராக எரிய ஆரம்பிச்சிடும். இது வந்து எக்கனாமிக்கலாக ரொம்ப சிம்பிள் தான். 10 ரூபாய்க்கு நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 10 விளக்கையும் வந்து ஏற்றியாச்சு. அதே மாதிரி கீழே சிந்தவும் சிந்தாது, எண்ணெய் கசிவு இருக்காது, இது உருகி அந்த இது விளக்குலேயே தான் இருக்கும். அதனால் திருப்பி இது எத்தனை தடவை வேணாலும் நம்ம ரியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கார்த்திகை தீபத்தை ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணுங்கள். இந்த டிப்ஸோடு நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.